சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயங்கள்: பிரேசிலை அலறவிடுகின்ற ஓரோ போச்சே வைரஸ் கிளம்பும் அடுத்த கொரோனா அச்சுறுத்தல். சீனாவில் கனமழையால் கடுமையான நிலச்சரிவு, பலர் பலி. பாகிஸ்தானில் மலைவாழ் மக்கள் மோதல், 36 பேர் பலி, 160 மேற்பட்டோர் காயம். கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரிப்பால் டிரம்பின் ஆதரவாளர்கள் பேர் அதிர்ச்சியில். ரஷ்யாவும் சீனாவும் மனித இனத்தை 3 உலகப்போரை நோக்கி தள்ளக்கூடும், நிபுணர்கள் அவசர எச்சரிக்கை. பிரேசில் நாட்டில் உலகில் முதன்முறையாக ஓரோ பூச்சே வைரஸ் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் பல ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. 2 பேர் இந்த பாதிப்பால் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் இது அடுத்த பெருந்தொற்றாக வடிக்கும் என்ற அச்சம் தற்போது உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. கொரோனாவுக்கு பிறகு திடீர் திடீரென்று பல புதிய வைரசுகள் பரவி வருகின்றமை கண்கூடும். எங்கு எது கொரோனா போல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் தினமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதற்கிடையே உலகில் முதன்முறையாக ஓரோ போச்சே வைரஸ் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஓரோ போச்சே என்பது இதுவரையில் மர்ம நோயாக இருந்து வருகின்றது. இவை ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கொசுக்கள் மற்றும் பூச்சிகள் மூலமாக பரவுவதாக கூறப்படுகின்றது. பிரேசில் நாட்டில் கடந்த வியாழக்கிழமை 30 2 பெண்கள் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு தென்பட்ட அறிகுறிகள் ஓரோ போச்சே வைரஸ் பாதிப்பு போலவே இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். ஓரோ போச்சே வைரஸ் ஆனது முதன்முதலில் 1995 டிரினிடாட் மற்றும் டொபாகோவில் உள்ள ஒரு கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே வன பாதுகாவலர்கள் ஒருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு முதலில் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. ஓரோ போச்சென்ற ஆற்றுக்கருகே இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் இது இந்த பெயரை பெற்றது. முன்னதாக கடந்த 2000 பிரேசில், பனாமா மற்றும் பெருவில் ஓரோ போச்சே வைரஸ் திடீரென்று பரவியது. கொலம்பியா, டிரினிடாட் நாடுகளில் சில விலங்குகளிடமிருந்து இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டது. கடந்த 25 பொலிவியா, பிரேசில், கொலம்பியா, ஈக்வடார், பிரெஞ்சு கானா, பனாமா மற்றும் பெரு உள்ளிட்ட அமேசான் நாடுகள் உள்ள பல்வேறு நாடுகளில் இந்த வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. பல சமயம் இதை டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ் அல்லது மலேரியா என்றே பலர் நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இது முழுக்க முழுக்க தனி வைரஸ் பாதிப்பு. இந்த வைரஸ் நமது உடலை தாக்க 3-10 அறிகுறிகள் தென்படத் தொடங்கும். திடீர் காய்ச்சல், தலைவலி, குளிர், ஆற்றால்ஜியா ஆகியவை முதலில் ஏற்படும். 1 மேலாக இதன் அறிகுறிகள் நீடிக்கும். இந்த வைரஸ் பாதிப்பின் அறிகுறிகள் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியாவை போலவே இருக்கும். மயக்கம், கண்வலி, குமட்டல், வாந்தி ஆகியவையும் இதன் முக்கிய அறிகுறிகளாகும். அதே நேரம் தற்போதைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது இது கொரோனா அளவுக்கு உலகெங்கும் பரவும் வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவே கூறப்படுகின்றது. இதனால் மக்கள் கவலையடைய தேவையில்லை என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் கனமழையால் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவினால் 15 பேர் வரை பலியாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலச்சரிவு நேற்று ஏற்பட்டதில் 15 பேர் பலியான வேளையில் 6 பேர் கடுமையான காயங்களுக்கு இலக்காகினார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கிராமத்தையொட்டி மலைப்பகுதி அமைந்துள்ளதால் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாக அந்த நாட்டு அரச ஊடகம் கூறுகின்றது. ஹேமி புயல் சீனாவில் கரையை கடந்தது. ஹேமி புயல் வலுவிழந்த அதன் தாக்கம் இருக்கின்ற நிலையில் சில நகரங்களில் மழை பெய்யக்கூடும் என்று அனுமானிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் பேசியதை போன்ற செயற்கை நுண்ணறிவால் தயாரிக்கப்பட்ட போலி வீடியோவை டெஸ்லா நிறுவனர் பகிர்ந்துள்ளமை பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்டு டிரம்புக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகின்ற தொழில் அதிபர் எலான் மாஸ் தனது எக்ஸல பக்கத்தில் கமலா ஹாரிஸ் பேசியதாக போலி காணொலியொன்றை 2 முன்னர் பதிவிட்டு இது அற்புதமாக இருக்கிறது என்று எழுதியிருந்தார். இது சமூக வலைதளவாசிகள் தரப்பில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் மூலம் 3 நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் செயற்கை நுண்ணறிவால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்து சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றார்கள். ஜனநாயக கட்சி வேட்பாளரான கமலா ஹாரிஸ் கடந்த வாரம் பிரச்சாரத்திற்காக பகிர்ந்திருந்த காணொலியைப் போலவே போலி காணொலியும் தயாரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கமலா ஹாரிஸ் குரல் போலவே செயற்கை நுண்ணறிவால் மாற்றம் செய்யப்பட்ட குரல் பதிவை கொண்ட அந்த காணொலியில் டிரம்புடன் நடந்த விவாதத்தில் ஜோ பைடனின் முதுமை அம்பலப்படுத்தப்பட்டதால் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் ஆகிய நான் தேர்தலில் நிற்கின்றேன் என்று கமலா ஹாரிஸ் கூறுவது போல் உள்ளது. மேலும் 59 வயதான கமலா ஹாரிஸை பன்முகத்தன்மையின் கூலி எனவும் அவர் ஒரு பெண் மற்றும் கருப்பினத்தைச் சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கமலா ஹாரிஸுக்கு முதல் விடயமாக நாட்டை வழிநடத்த தெரியாது என்றும் அவரே சொல்வது போல போலியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கமலா ஹாரிஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் அமெரிக்க மக்களுக்கு துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வழங்கும் உண்மையான சுதந்திரம், வாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பு மட்டுமே தேவைப்படும் என்று நம்புகின்றோம். எலான் மாஸ்க், டொனால்டு டிரம்ப் வழங்குகின்ற போலியான சித்தரிக்கப்பட்ட பொய்கள் அவர்களுக்கு வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது.
பிரச்சாரத்தை தொடங்கிய ஒருவார காலத்தில் கமலா ஹாரிஸ் தேர்தல் நிதியாக 200 மில்லியன் டாலர்கள் தொகையை திரட்டியிருக்கின்றார். இந்த நிதியை வழங்கியுள்ளவர்களில் 66% பேர் முதல் முறையாக நன்கொடை அளிக்கின்றவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அதிபர் தேர்தல் குறித்து புதிய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்பை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் 2% அதிக புள்ளிகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாக அந்த கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த கருத்து கணிப்புகளின்படி கமலா ஹாரிஸ் 44% ஆதரவும் டிரம்ப் 42% ஆதரவும் பெற்றுள்ளார்கள். நாளுக்கு நாள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்து வருகின்றது. இந்த கருத்து கணிப்பு டொனால்டு டிரம்புக்கு எதிரான அமெரிக்கர்களின் மனநிலையை வெளிப்படுத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இது டிரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ரஷ்யா மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையில் போர் ஒத்தையை நடத்திய விடயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏதேனும் அசம்பாவித நிகழுமானால் அதை எதிர்கொள்வதற்காக அமெரிக்கா மற்றும் கனேடிய போர் விமானங்கள் பரபரப்பாக புறப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. ஆனால் சமீபத்தில் ரஷ்யா மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையில் நடத்திய போர் ஒத்திகையால் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்று அமெரிக்கா தரப்பு கூறுகின்றது. என்றாலும் ரஷ்யா மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையான பேரிங் கடல்பரப்பில் குண்டு வீசுகின்ற திறன் கொண்ட போர் விமானங்கள் கொண்டு போர் ஒத்திகை நடத்தியது. இதனை முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்கின்றார் ஃபக்கிங்காங் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியரான அண்டோனி கிளீஸ். நாசி ஜெர்மனியும் ஏகாதிபத்திய ஜப்பானும் 2nd உலகப் போரில் கைகோர்த்தன. அதுபோன்றதொரு உறவை ரஷ்யாவும் சீனாவும் உருவாக்கியுள்ளன. ஆக இவர்கள் உலகை 3rd உலகப் போரை நோக்கி தள்ளக்கூடும் என்கின்றார் அவர். இதேவேளை தாய்வானில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அடுத்த வாரம் தாய்வான் தலைநகர் தைபேயில் சர்வதேச உச்சி மாநாடு இடம்பெறவுள்ளது. இதில் பல நாடுகள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் 6 நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தாய்வான் மீது உரிமை கோரி வருகின்ற சீனா தைபேயில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள பொலிவியா, கொலம்பியா, ஸ்லோவாக்கியா, வடக்கு மசடோனியா, போஸ்னியா மற்றும் ஒரு ஆசிய நாடு என்று 6 நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த நாடுகளின் அரசியல் தலைவர்கள் தாய்வான் செல்வதற்கான அவர்களின் திட்டங்களுக்கு முரணான உரைகள், அழைப்புகள் மற்றும் சந்திப்புகளுக்கான அவசர கோரிக்கைகளை பெறுவதாகவும் கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் சீனாவின் இந்த எச்சரிக்கையை சுயராட்சி தீவை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சி என்றும் விவரிக்கின்றார்கள். பாகிஸ்தானில் இருதரப்பினர் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டதில் 36 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கின்றது. அத்துடன் 160க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றிருக்கின்றார்கள். உப்பர் குராம் மாவட்டம் போசோரா என்ற கிராமத்திலேயே மலைவாழ் மக்கள் கடந்த 5 நாட்களாக மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள். நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக எழுந்த பிரச்சனையில் கலவரம் வெடித்தது. இந்நிலையிலேயே 36க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.